நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள். இன்றைய வெற்றியாளர் அற்புதம் கிருஷ்ணகிரி. இன்றைய வேத பகுதி எண்ணாகமம் 10-12 அதிகாரங்கள். முதலாவது கேள்வி: பூரிகைகளை பெருந்தொனியாய் முழங்கும்போது யார் எங்கே நினைவு கூறப்படுவார்கள்? இரண்டாவது கேள்வி: தபேரா என ஏன் பெயரிடப்பட்டது? மூன்றாவது கேள்வி: கர்த்தர் மோசேயோடு எப்படி பேசினார்? நான்காவது கேள்வி: ரெகுவேலின் குமாரன் பெயர் என்ன? ஐந்தாவது கேள்வி: கிப்ரோத் அத்தாவா என ஏன் பெயரிடப்பட்டது? ஆறாவது கேள்வி: கர்த்தருடைய கோபம் யார் மேல் வந்தது? ஏழாவது கேள்வி: ரூத் இவரின் நற்குணங்கள், இதனால் இவருக்கு கிடைத்த பலன் அல்லது புகழ், இவரிடம் நாம் கற்றுக்கொள்ளும் காரியம் என்ன? உங்கள் சரியான பதிலை வசன ஆதாரத்துடன் கீழேயுள்ள எண்ணிற்கு மாலை 5 மணிக்குள் அனுப்பவும். எஸ்எம்எஸ் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ உங்கள் பதிலை அனுப்பலாம். பங்கு பெற வயது வரம்பு இல்லை. சரியான விடை அனுப்புபவர்களில் ஒருவரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து பரிசுகள் வழங்கப்படும். சரியான விடை எழுதியவர்கள்: நாளைய வேத பகுதி எண்ணாகமம் 13-15 அதிகாரங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைய கேள்விகள் உங்கள் கைபேசியில்.